இப்போ சுரைக்காயை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ சுரைக்காயுடைய நன்மை தீமைகள், அதோடைய மருத்துவ குணங்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி பதிவு பண்ண போகிறாங்க. அது என்னங்கிறத பதிவு பண்ணுவாங்க. இங்கே சித்தா டாக்டர் வந்திருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க கவனித்து பார்த்து. சுரைக்காய் லைகினேரியா வல்காரிஸ். குணம், தீய குணம் உள்ள சுரைக்காயினால் வாதப்பித்த அரோசகம், பீலிக ரோகம், ஆமம், மார்பு நோய் இவை உண்டாம். உண்டாகும் நீங்கும். உண்டாகும் உச்சூடு நீங்கும். திருப்பி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். தீய குணமுள்ள சுரக்காயினால் வாதப்பித்த அரோசகம், பீலிக ரோகம், ஆமம், மார்பு நோய் இவை உண்டாகும். மார்பு நோய் உண்டாகும். அதுக்கு அடுத்தாங்களா? உச்சூடு நீங்கும். உச்சூடு நீங்கும், பாடி ஹீட்டை வந்து குறைச்சிரும். அதுக்காக இதை அதிகமாக பயன்படுத்துவாங்களே ஒழிய இதோட மருத்துவ குணங்கள் வந்து மிகப்பெரிய கேடு. தீய குணமுள்ள சுரைக்காயினால், நீங்கள் முதல் வார்த்தையை கவனிங்க சொல்லுங்க டாக்டர். தீய குணமுள்ள சுரைக்காயினால் வாதபித்த அரோசகம். வாத பித்த அரோசகம் மூணு தான் முக்கியம். நம்மளை நல்ல நிலையில் வச்சிருக்கிறது இந்த வாதபித்த அரோசகம் தான். மூணையும் சொலிய முடிச்சு விட்ருவோம் இந்த சுரைக்காய். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடு வீட்டில் ஃபுல்லாமே சுரைக்காய் கூட்டு, சுரைக்காய் குழம்பு, சுரைக்காய் பொரியல், அவியல் எல்லாம் சுரைக்காயில் தான் நடக்கு. அன்னைக்கு சாப்பிட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்குள்ளே, பத்து மணி நேரத்துக்குள்ளே எனக்கு நெஞ்சில் வாய் வடக்கி, எனக்கு நெஞ்சு வலிக்கி அப்படின்ட்டுருவாங்க பட்டுன்னு. வீட்டில் உள்ளவங்களாம் பயந்துடுவோம். என்ன காரணம்னா நெஞ்சக நோய்க்கு வந்து இது ஆகாது, அது வந்து பயங்கரமான கேடு விளைவிக்கும். இதை யார் அதிகமாக எடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா பாலைவனத்தில் உள்ளவங்களுக்கு வந்து பயங்கர ஹீட்டாக இருக்கும் பாடி, அவங்களுக்கு வந்து இது வந்து பெரிய அமிர்தம். அந்த ஹீட்டுக்கு அது அடிபட்டு போயிடும். ஆனால் பாலைவனத்தில் இல்லாத மக்கள் யாருக்கும் இது வந்து பெரிய தீங்கு தான் செய்யும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக சுரைக்காய் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்தாக்கில் பதிவு பண்ணுவாங்க சொல்லுங்கள். உபயோகிக்கும் முறை, இதனை பாகப்படி சமைத்துள்ள தேகத்தின் அழலை ஆற்றும், தாகத்தை அடக்கும், சிறுநீரை அதிகப்படுத்தும், மலப்பிரவர்த்தி உண்டாக்கும், இது பித்த வாயுவை உண்டு பண்ணுமாதலால் அடுத்து உண்ணாமல் இருப்பதே நலம். பித்த வாயுவை உண்டு பண்ணும், அதுதான் நெஞ்சு வலி வந்துடும். நெஞ்சு வலி வந்துட்டு அப்படின்னா அது வந்து இவங்க நம்ம உடனே பயந்துடும். அது ஹார்ட்டில் போய் வலி வருது அப்படின்னா உடனே பயந்துடும். அதனால் வந்து நீங்கள் வந்து சுரைக்காயை வந்து பாலைவனத்தில் உள்ளவங்க நிறைய எடுத்துக்குங்க, கல்ஃப் கண்ட்ரியில் உள்ளவங்க நல்லா நிறைய எடுத்துக்கிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பித்த வாயுவை முறிக்கிறதுக்கு அன்னைக்கு பொழுதில் நீங்கள் சுரைக்காய் சாப்பிட்டீங்கன்னா அன்னைக்கு நைட்டு நீங்கள் கண்டிப்பாக, அல்லது அன்னைக்கு சாப்பிட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு கழித்து தேன் எடுத்துக்கோங்க, அதை வந்து முறிச்சு விட்ருவோம். அப்படி இல்லை அப்படின்னா மிளகு எடுத்துக்கிடணும், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் காலம் இஞ்சி துண்டு இல்லை அதிகமாக சேர்த்துக்கிடணும். சேர்த்துட்டிங்கன்னா இந்த பித்த வாயுவை முறிச்சு விட்ருவோம். உங்களுக்கு எதுலாம் கம்ப்ளைண்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, பாலைவனத்தில் உள்ளவங்களுக்கு எதுலாம் கம்ப்ளைண்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீர் சரியாக போகாது, பாடி ஹீட்டாக இருக்கும், அவங்களுக்கு வந்து தேகம் தலைக்காது, இது போகன்ற கம்ப்ளைண்ட் தான் அதிகமாக இருக்கும். அதுக்கு இது மாமருந்து. ஆனால் நாலு கிளைமேட்டு இங்கே வரக்கூடிய இடங்களில், அதாவது வந்து குளிர்காலம், மழைக்காலம், பனிக்காலம், வெயில் காலம், நாலு பருவநிலையில் உள்ள மக்களுக்கு இது வந்து கேடு தான் அதிகமாக உண்டு பண்ணும். பாலைவன மக்களுக்கு நல்லது, இப்போ ராஜஸ்தானில் வாழக்கூடிய மக்களுக்கு நல்லது, கல்ஃப் கண்ட்ரிஸ் ஃபுல்லாமே நல்லது. அதனால் வந்துட்டு நீங்கள் அவங்க அதிகமாக எடுத்துக்கங்க, ஒன்றும் செய்யாது. அதுக்கு தான் ரசலை கிரும் சல்லாலேசன் வந்து இந்த பீக்கங்காய் இந்த சுரைக்காய் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க. சுரைக்காவில் அங்கே இருக்கிறவங்களுக்கு அது நன்மை செய்யும். நீர் போகாது, இந்த பாலைவன வெயிலுக்கு நீர் போகாது, உடம்பு உஷ்ணமாக தான் இருக்கும், அதெல்லாம் சரி பண்ணி விடும். மற்றபடி இதை வந்து அதிகமாக இங்கே உள்ளவங்க எடுக்காமல் இருக்கிறது நல்லது.